ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு ஒரு சில முக்கியமான உத்தரவுலாம் பிறப்பித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வர் ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளாக வெளியிட்டிருக்காரு. அதெல்லாம் என்னன்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஒரு உத்தரவிட்டிருக்காரு. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, தனியார் வங்கிகள், நிதி நிறுவனங்கள்லாம் பண வசூலியை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காரு. பிரைவேட் பேங்க்ஸு, ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூட்டு, சுய உதவி குழுக்கள் ஆகியவை பார்த்தீங்கன்னா தினசரி, வாரந்திர, மாத வட்டி மற்றும் அசலே வந்து வசூல் செய்து வராங்க. தற்போது ஊரடங்கு உத்தரவுனால யாரும் வேலைக்கு செல்ல இயலாததுனால இது போன்ற பண வசூலை உடனடியாக மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காரு. இந்த உத்தரவை மீறுபவர்கள் மீது கடுமையான குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருக்கார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த உத்தரவுக்கு பலரும் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த தகவல் என்ன வெளியே இருக்குன்னா, ஓட்டல்கள், மளிகை கடைகள்ல பொருட்கள்ல நேர வரம்பு எதுவும் இல்லாம நாள் முழுதும் இயங்க அனுமதி கொடுத்து உங்கள் பணம் வந்து வீடு தேடி வரும் சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமா மக்கள் வீடுகளை முடங்கியிருக்கனால வீடு தேடி வந்து பணத்தை ரொக்கமா டெலிவரி செய்யும் வசதியை வந்து சில வங்கிகள் பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கொடக் மகேந்திரா பேங்க் பாத்தீங்கன்னா இந்த வசதியை கொண்டு வந்திருக்காங்க. மக்கள்லாம் வீடுகளில் இருந்து வங்கி கணக்கில் உள்ள பணத்தை எடுக்க கோரி விண்ணப்பிக்கலாம். வங்கி ஊழியர்கள் பணத்தை வீடு தேடி வந்து கொடுப்பார்கள். இதற்காக பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 100 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க. இதே மாதிரி உங்ககிட்ட பணம் எதனா இருந்துச்சுன்னா அதை பேங்க்ல டெபாசிட் செய்யணும்னா அதுக்கும் ஏற்பாடு செய்திருக்காங்க. அதே போல HDFC பேங்க்லயும் 5000 ரூபாய் முதல் 25000 ரூபாய் வரை ரொக்க பணத்தை வீட்ல இருந்தே பெற்றுக்கொள்ள வசதி கொண்டு வந்திருக்காங்க. இந்த வங்கி இதற்காக 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை கட்டணமா வசூல் செய்யறாங்க. இது தவிர சில தனியார் நிதி நிறுவனங்கள்லாம் பொதுமக்களுக்கு எளிதான முறையில உடனடியா கடன் வழங்கவும் முன் வந்திருக்காங்க. ஒரு சில குறிப்பிட்ட நிதி நிறுவனத்தின் செயலி மூலம் KYC நிரப்பி சமர்ப்பித்தால் போதுங்க, 24 மணி நேரத்துக்குள் கடன் பணம் உங்கள் வங்கி கணக்கிற்கு வந்துவிடும் என தெரிவித்திருக்காங்க. ரேஷன் கடையில் 1000 ரூபாய் வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. முதல்வர் அறிவித்தபடி ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் மற்ற உணவுப் பொருட்கள் வழங்க 2187 கோடி ரூபாய் ஒதுக்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க. நம் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க அனைத்து மாவட்டங்களிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதனால் கூலி தொழிலாளர்கள், ஆட்டோ டாக்ஸி டிரைவர்கள், கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், நடைபாதை வியாபாரிகள், முதியோர் உள்ளிட்ட பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் நலன் கருதி அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 1000 ரூபாய் ரொக்கம் மற்றும் ஏப்ரல் மாதத்துக்கான அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய், சர்க்கரை போன்றவை இலவசமாக வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சட்டசபையில் அறிவித்திருந்தார். அதன்படி 1000 ரூபாய் ரொக்கம் வழங்க 2014 கோடி ரூபாய், உணவுப் பொருட்கள் வழங்க 123 கோடி ரூபாய் என மொத்தம் பார்த்தீங்கன்னா 2187 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. பணம் மற்றும் பொருட்கள் வழங்கும் பணிக்கு சென்னை தவிர அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் சென்னையில் உணவு வழங்கல் துறை கமிஷனரும் பொறுப்பாவார் என்றும் அரசாணையில குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த தகவல் என்ன வெளியே இருக்குன்னா, வீட்டிலிருந்தே படிக்க மத்திய அரசு 4 செயலிகள் பரிந்துரை பண்ணிருக்காங்க. வீட்டில இருக்கும் மாணவர்கள்லாம் தங்கள் பாடத்திட்டங்களை வீட்டில் இருந்தே டிஜிட்டல் முறையில் படிப்பதற்காக மத்திய அரசு பாத்தீங்கன்னா 4 அலைபேசி செயலிகளை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த April 14 வரை நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் வீட்டில் இருந்தபடி மாணவர்கள் டிஜிட்டல் முறையில் தங்கள் கல்வி திட்ட பாடங்களை படித்து அறிவை வளர்த்துக்கொள்ள மத்திய அரசு பாத்தீங்கன்னா 4 அலைபேசி செயலிகளை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இந்த செயலிகள்லாம் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. இதை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் தெரிவிச்சிருக்காங்க. முதல் செயலி பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு பள்ளி மாணவர்களுக்கு தீக்ஷா செயலி இருக்கு. CBSE பள்ளி மாணவர்களுக்கு இ-பத்சல செயலி பரிந்துரை பண்ணிருக்காங்க. கலை மற்றும் அறிவியல், பொறியியல் என அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் ஸ்வயம் மற்றும் ஸ்வயம் பிரபா ஆகிய 2 செயலி பாத்தீங்கன்னா பரிந்துரை பண்ணிருக்காங்க. இந்த 4 செயலிகளுமே மத்திய அரசால் நிர்வகிக்கப்பட்டு வருது. இந்த செயலிகள்ல பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான பாடத்திட்ட புத்தகங்கள்லாம் PDF வடிவிலும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆடியோ, வீடியோ, அனிமேஷன் வடிவிலும் பாடத்திட்டங்களை கொடுத்திருக்காங்க. இந்த செயலிகள்லாம் பல்வேறு தனியார் மற்றும் அரசு பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள்லாம் குறுஞ்செய்தி, வாட்ஸ்அப் மூலமா மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி
பயன்படுத்தி வராங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களும் ஆன்லைன் மூலமா படிக்கணும்னா இந்த 4 செயலியை வந்து பயன்படுத்தி பாருங்க. அடுத்த தகவல் என்ன வெளியே இருக்குன்னா, கொரோனா வைரஸ் அறிகுறியால தனிமைப்படுத்தப்பட்ட உள்ளவர்களை கண்காணிக்க ஒரு மொபைல் அப்ளிகேஷனை தமிழக காவல்துறை அறிமுகப்படுத்திருக்காங்க. நம்ம தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதித்திருக்கலாம் என்ற சந்தேகத்துல 15,492 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இவர்களின் வீடுகளில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வெளிநபர்களும் உள்ளே செல்லக்கூடாது என எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த தனிமைப்படுத்தப்பட்டோர்லாம் அரசிடம் தெரிவிக்காமல் வெவ்வேறு இடங்களுக்கு செல்வது தெரிவந்திருக்கு. இதனால் இவர்களை எப்பொழுதும் கண்காணிக்க தமிழக காவல்துறை சார்பில் COVID-19 குவாரண்டைன் மானிட்டர் என்ற செயலி பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த மொபைல் அப்ளிகேஷன்ல பெயர், வயது, பாலினம், இருப்பிடம் உள்ளிட்ட விவரங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கா. தனிமையில் இருப்போர் வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ், போன் நம்பர், சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா காவல் கட்டுப்பாட்டு அறை போலீஸ் கமிஷனர்கள் மாவட்ட எஸ்பிகளுக்கு SMS வாயிலாக ஒரு அலர்ட் மெசேஜ் சென்றுவிடும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.